ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு 5 மினிட் மேக்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, 2019-20 கல்வியாண்டுக்கு உண்டான அந்த ஃபஸ்ட் மிட் டர்ம்க்கு உண்டான சிலபஸ் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ 10th ஸ்டாண்டர்டுக்கு என்ன சிலபஸ் அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். இது வந்து கிட்டத்தட்ட எல்லா மாவட்டத்துக்கும் 90% ஒரே மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில மாவட்டங்களுக்கு மாறுபடலாம். ஏன்னா வந்து மிட் டர்ம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த சிஇஓ, ஓகேங்களா, அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் ஏற்ற மாதிரி மாறுபடும். ஆனால் காலாண்டு தேர்வு, அரையாண்டு தேர்வு, இது எல்லாமே வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரே சிலபஸாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழுக்கு உண்டான சிலபஸ் மிட்டமுக்கு, ஃபஸ்ட் மிட்டமுக்கு முதல் 2 இயல் தமிழில், இங்கிலீஷில் ஃபஸ்ட்டு 2 லெசன், சயின்ஸ் எடுத்துட்டிங்கன்னா ஃபிசிக்ஸில் 2, கெமிஸ்ட்ரியில் 2, பயாலஜியில் 2, மொத்தம் 6 லெசன் கொடுத்துருக்காங்க. அதாவது லெசன் 1, 2 ஃபிசிக்ஸில் வரும், 7, 8 வந்து கெமிஸ்ட்ரியில் வரும், 12, 13 வந்து பார்த்திங்கன்னா பயாலஜி சப்ஜெக்டில் வரும். சோசியலில் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் 1st 2 லெசன், ஜியாகிரஃபியில் 1st 2 லெசன், சிவிக்ஸில் 1, எக்கனாமிக்ஸில் 1, அதுலேயும் வந்து 6 லெசன் இருக்குது, ஓகேங்களா. ஸோ மேக்ஸ் எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஏன்னா வந்து 1st லெசன், 2nd லெசன், நிறைய ஸ்கூலில் 2nd லெசன் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்களா என்ன அப்படிங்கிறது தெரியல. மேபி சில ஸ்கூலில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம், ஆனால் நிறைய ஸ்கூலில் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் கம்மி தான். அதே போல் 3rd சாப்டர் இயற்கை நிதம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், உறவுகளும் சார்புகளும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா எண்களும் தொடர் வரிசைகளும், நம்பர்ஸ் அண்டு சீக்வன்ஸ். தேர்டு வந்து பார்த்திங்கன்னா அல்ஜிப்ரா, அல்ஜிப்ரால 3.7 வரையும் கொடுத்துருக்காங்க, வரைபடங்கள் இருக்குது. ஃபோர்த்தில் வந்து வடிவியல், ஓகேங்களா, அறிமுகம், வடிவத்துவை, தேல்ஸ் தேட்டரம். தேல்ஸ் தேட்டரம் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க, கேட்கறதுக்கான சான்சஸ் அதிகம், ஓகேவா. ஸோ மேக்ஸ் வந்து சிலபஸ் வந்து அதிகம் தான், ஏன்னா வந்து புக்கு வந்து புதிய பாடப்புத்தகம் வந்து 1 மந்த் 1.5 மந்தில் வந்து இவ்வளோ போர்ஷன் முடித்து நீங்கள் ரிவிஷன் பண்ணி எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகிறது அப்படிங்கிறது வந்து உங்களோட கையில் தான் இருக்குது. ஹார்ட் ஒர்க் பண்ணி ஆகணும், சரிங்களா. ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஒவ்வொரு எக்ஸாமும் வந்து கண்டிப்பாக வந்து நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி ஆகணும், வேறு வழி கிடையாது. ஏன்னா அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா குவார்டர்லி வந்துடும், குவார்டர்லியில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஹாஃப் போர்ஷன் வந்துடும் உங்களுக்கு, ஓகேங்களா. பாடப்புத்தகத்தில் ஹாஃப் போர்ஷன் கண்டிப்பாக வந்துடும், ஆஃப் இயர்லி எக்ஸாமுக்கு ஃபுல் போர்ஷன் வச்சுருவாங்க, சரிங்களா. அதனால் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி ஆகணும், ஓகேங்களா. ஸோ இது போல் மேலும் பல வீடியோக்கள் வேணும், உடனுக்குடன் வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.